ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பைத்தானில் டபுள் ஈக்குவல்ட்டுக்கும் அப்புறம் ஈஸா அப்படிங்கிற ஆப்ரேட்டருக்கும் என்ன டிஃப்ரென்ஸுங்கிறது தான். ரெண்டுமே வந்துட்டு சேம் பர்பஸ்க்காக, அதாவது ஒரு ரெண்டுமே வந்துட்டு கம்பேரிசன் ஆப்ரேட்டர் தான். பட் அதில் வந்துட்டு ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நான் இது வந்துட்டு என்னோடய பைத்தான் இன்டர்பிரிட்டர். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஏங்கிற ஒரு வேரியபிளில் வந்துட்டு நான் ஒன்னு சொல்லிட்டு அசைன் பண்ணுறேன். அப்புறம் பிலேயும் வந்துட்டு நான் ஒன்னு சொல்லிட்டு அசைன் பண்ணுறேன். இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் வந்துட்டு டபுள் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் வந்து டெஸ்ட் பண்ண போகிறேன். ஏ டபுள் ஈக்குவல் டு பி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இது வந்துட்டு ஏ வந்துட்டு பியும் சேமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். இது வந்துட்டு ட்ரூன்னு சொல்லி கொடுத்துருச்சு. ஓகே, அது உண்மை தான். இப்போ ஏலேயும் ஒன்று இருக்குது, பிலேயும் ஒன்று இருக்குது. ஸோ வந்துட்டு கம்பேர் பண்ணுறேன், அதோடய அவுட்புட் வந்துட்டு எனக்கு ட்ரூன் தான் சொல்லிட்டு வரணும். ஸோ இப்போ வந்துட்டு நான் சிங்கிற ஒரு வேரியபிளில் ஒரு வந்துட்டு ஒரு அரே வந்துட்டு ஒன்று டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ பைத்தான் லாவே வந்துட்டு லிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ வந்துட்டு டீங்கிற ஒரு வேரியபிளில் அதே வந்துட்டு ஒரு அரே வந்துட்டு இது பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்துட்டு இதை வந்துட்டு நான் கம்பேர் பண்ணுறேன். இப்போ வந்துட்டு சி இஸ் சி டபுள் ஈக்குவல் டு டி அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறேன். இதுவும் ட்ரூன் தான் வரணும். ஓகே, ட்ரூன் தான் வந்திருக்கு. ஸோ வந்துட்டு இப்போ வந்துட்டு நார்மலாக இது வந்துட்டு ஒர்க் ஆகிட்டுருக்கு, எந்த வித பிரச்சனையும் இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ இதே ஈஸ் ஆப்ரேட்டர் வந்துட்டு இதுக்கு அப்ளை பண்ணுறேன். இப்போ ஏ ஈஸ் பி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். ஓகே, ஏஎஸ் பி, ஓகே கரெக்டு தான், ட்ரூன்னு சொல்லி வந்துடுச்சு. ஸோ இதே இது வந்துட்டு நான் திரும்ப இந்த வேரியபிளுக்கு சொல்லி செக் பண்ணுறேன். சி இஸ் டி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன், ஃபால்ஸுன்னு சொல்லி வந்துடுச்சு. ஓகே, என்ன இது, சிலேயும் அதே அரே தான் இருக்குது, டிலேயும் அதே அரே தான் இருக்குது. ஸோ ஏன் ஃபால்ஸுன்னு வந்துச்சுன்னா, இந்த இடத்துல தான் வந்துட்டு டபுள் ஈக்குவல்ட்டுக்கும் ஈஸ் ஆப்ரேட்டருக்கும் வந்துட்டு ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டபுள் ஈக்குவல்ட்டு வந்துட்டு உள்ள வேல்யூவை மட்டும்தான் செக் பண்ணுது. ஸோ ஏல உள்ள அதே வேல்யூ வந்துட்டு பியில் இருக்கா, அது ஒரு வேரியபிளில் உள்ள வேல்யூ வந்துட்டு அடுத்து இன்னொரு வேரியபிள் கம்பேர் பண்ணுற இன்னொரு வேரியபிள்லையும் இருக்குதுன்னு சொல்லி மட்டும்தான் செக் பண்ணுது. ஆனால் வந்துட்டு ஈஸ் ஆப்ரேட்டர் வந்துட்டு அப்படி இல்லை, அது வந்துட்டு மெமரி லொக்கேஷனை வந்துட்டு செக் பண்ணுது. ஸோ இப்போ என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்துட்டு ஏவோட முன்னாடி லொக்கேஷன் பார்க்குறேன். ஏவோட மெமரி லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா 9302144. இப்போ வந்துட்டு அதே இது பீக்கு பார்க்குறேன். ஓகே, பீக்கும் சேமாக தான் இருக்குது. ஏவோட மெமரி அதே மெமரி அட்ரஸ் தான், பீக்கும் இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு நான் இதை வந்துட்டு சிக்கு ட்ரை பண்ணுறேன். சிக்கு பார்த்திங்கன்னா இத்தனை டிஜிட்டில் இருக்குது, லாஸ்ட்டாக 3444 வருது. ஸோ அதே இதை வந்துட்டு நான் வந்துட்டு டிக்கு செக் பண்ணுறேன். ஓகே, லாஸ்ட்டாக வந்து 776. ஸோ சியோட மெமரி அட்ரஸும் டியோட மெமரி அட்ரஸும் ரெண்டும் வந்துட்டு டிஃப்ரெண்ட். ஸோ வந்துட்டு டபுள் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் வந்துட்டு உள்ள வேல்யூவை மட்டும் செக் பண்ணுது, ஈஸ் ஆப்ரேட்டர் வந்துட்டு அதோடய வேல்யூவில் மெமரி அட்ரஸ் வந்துட்டு செக் பண்ணுது. ஸோ அதனால தான் வந்துட்டு சிஏயும் டிஏயும் கம்பேர் பண்ணும்போது வந்துட்டு அது வந்துட்டு ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணுச்சு. ஸோ இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்டில் வந்துட்டு இது வந்துட்டு முக்கியமாக யூஸ் பண்ணுறது. ஸோ வந்துட்டு நம்ம டிஃபால்ட் வேல்யூலாம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்துட்டு நம்ம ஈஸியாக ஈஸ் வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ பார்த்திங்கன்னா ஏவில் வந்துட்டு இப்போ நன்னுன்னு சொல்லிட்டு வேல்யூ இருக்குன்னா, இதை வந்துட்டு நான் செக் பண்ணும்போது இப்போ இஃப்ளோ போயிட்டு செக் பண்ணலாம். இஃப்ளோ வந்துட்டு ஏஇஸ் நன்னாக இருந்துச்சுன்னா இஸ் நன் ட்ரூ. இப்போ வந்துட்டு ஏதாச்சும் ஒரு முக்கியமான வேல்யூ ஏதாச்சும் செக் பண்ணு அப்படின்னு, ஏன்னா நன்னுங்கிறதுக்குலாம் வந்து டிஃபால்ட்டாக ஒரு மெமரி அட்ரஸ் க்ரியேட் ஆகிருக்கும், அது வந்துட்டு சேஞ்ச் ஆக போகிறது கிடையாது. ஸோ அந்த சைக்கிள் க்ரியேட் ஆகி, அதாவது இப்போ வந்து நான் இன்டர்பிரிட்டர் ஓப்பன் பண்ண சமயத்துலேருந்து இது க்ளோஸ் ஆகிற வரைக்கும் இந்த மெமரி ஸ்டோரேஜ் வந்துட்டு இந்த இதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அலோகேட் ஆகிடும். ஆனால் வந்துட்டு நம்ம வேரியபிள் அப்படி கிடையாது. ஸோ ஒன் டைம் நம்ம டெலிட் பண்ணிவிட்டு திரும்ப அதோட சைக்கிள் க்ளோஸ் ஆகிட்டு திரும்ப ஓப்பன் ஆகும்போது சேம் மெமரி அட்ரஸே வரலாம், இல்லைன்னா இன்னொன்று கூட வரலாம். ஸோ வந்துட்டு எந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி இந்த ஈஸியும் டபுள் ஈக்குவல்ட்டையும் யூஸ் பண்ணுங்கிறத முக்கியமாக பார்த்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக இந்த சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.